பாகமாக பிரிக்க சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு ஸ்கேலில் மூன்று பாகமாக பிரித்தா ஒரு பாகம் வந்து மூன்றில் ஒன்று, அதுக்கப்புறம் ரெண்டாவது பாகம் மூன்றில் இரண்டு, அதுக்கப்புறம் வந்து மூன்றில் மூன்று, அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்கேலில் வந்து மூன்று பாகமாக பிரிக்கணும். அது வந்து மூன்றில் ஒன்று. அது அது முன்ன வந்து ஒரு ஸ்கேல் இருக்குன்னா அதில் ஒரு முழு ஸ்கேல் போட்டுக்கினா அதுக்கப்புறம் மூன்றில் ஒன்று பண்ணலாம். அதுமாரி முழு ஸ்கேல் ஒன்று போட்டுக்கினா அதுக்கப்புறம் மூன்றில் இரண்டு, அதுக்கப்புறம் ஒரு மூன்றில் மூன்று போட்டு ஒரு ஸ்கேல் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் மூணாவது ஸ்கேலை வந்து மூன்று பாகமாக பிரிச்சுக்கிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து ரெண்டு ஸ்கேல் வந்துச்சுன்னா அதில் ரெண்டு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து மூன்றில் ஒன்று பண்ணணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது பாகத்தில் வந்து அதேமாரி ரெண்டு ஸ்கேல் போட்டுக்கினா அதுக்கப்புறம் மூன்றில் ரெண்டு பண்ணணும். அதேமாரி மூன்றாவது பாகத்தில் வந்து ரெண்டு போட்டுக்கினா மூன்றில் மூன்று பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேலில் வந்து மூன்று மூன்று வந்து அதை வந்து எப்படி தகா பின்னமாக மாற்றணும்னா அது மூன்றில் மூன்று, ரெண்டாவது ஸ்கேலில் வந்து மூன்றில் நான்கு, மூன்றில் ஐந்து, மூன்றில் ஆறு, மூன்றில் ஏழு, மூன்றில் எட்டு, மூன்றில் ஒன்பதுன்னு மாற்றணும். அப்போ இதோட இதை இதை நீ வந்து கலப்பு என்ன இதுதான் இல்லையா, இதை தகா பின்னமாக மாற்றினா இதோட ஆன்சர் என்ன, ஆன்சர் சொல்லி பார்க்கலாம். முழு ஸ்கேலோட அளவு தான் நீ எழுதியிருக்க, அப்புறம் எக்ஸ்ட்ரா துண்டு இருக்கா இல்லையா? எக்ஸ்ட்ரா துண்டு வந்து ரெண்டு இருக்கு. அப்போ வந்து ரெண்டு துண்டை வந்து மூன்றில் ஒன்று மூன்றில் இரண்டு, அப்போ ஒன்பதுக்குள்ள ஒன்பது கூட இரண்டு சேர்த்தா பதினொன்று, அதனால மூன்றில் பதினொன்றா மாத்திரம், மூன்றில் பதினொன்று. வெரி குட். இப்போ ஏன் மூன்றில் பதினொன்று வந்ததுன்னு தெரியுதா? தேங்க்யூ.